வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு 5:30 பார்த்தீங்கன்னா சீசன் 4க்கான பேட்டில் பாஸ் விட்டுருக்காங்க. த ஸ்பெண்ட் அண்ட் பேர்ன் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நான் எதிர்பார்த்த அந்த ரஸ்ட் த சீசன் 6 அந்த பேட்டில் பாஸும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்க சீசன் 4க்கான பேட்டில் பாஸும் எப்படி இருக்கிறேன் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அது வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அதே ஐப்பு இந்த பேட்டில் பாஸுக்கும் இருக்குது. எப்படி வரப்போகுதுன்னு தெரில, பட் தாரு மாறாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ உள்ளே போயிடலாம். ட்ரைலரை ஃபஸ்ட்டு பா. ஓகே நண்பர்களே, ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இதில் இருக்க ஒரு சின்ன குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 6 த ரஸ்ட் அதோட டீமையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லாத மாதிரி தாங்க இருக்குது. வேறு லெவலுங்க அது. நான்லாம் வேறு லெவல் ஹைப் ஆகியிருந்தேன். செம்மையாக இருக்கும் போது சீசன் 6க்கும் மேலே இருக்குன்னு பார்த்தா கலர் மட்டும்தாங்க அந்த ஸ்டேஜில் கொடுத்துருக்கானோ. உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை, பொட்டிக்குள்ள அந்த கதையெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு பேட்டில் பாஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு அலெக்ஸா ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கௌபாய் கோஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த வாட்டி அலெக்ஸ் கொடுத்துருக்காங்க. கௌபாய் கோஸ்ட்டு எங்கே இருக்குது, அலெக்ஸ் எங்கே இருக்குது? அதுக்கு 100 பாயிண்ட்டு தான், இதுக்கு 1 பாயிண்ட்டு தாங்க. அலெக்ஸு கண் தூங்காமல் கண்ணெல்லாம் கருவிலையும் வந்துருச்சிங்க. ஐயோ ஐயோ, இப்படி பண்ணிட்டானோலே. நல்ல ஸ்கின் தான், பட்டு அந்த கௌபாய் கோஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்கின்னை பார்க்க எனக்கு மனசே இல்லைங்க. அதாங்க மாசு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு ரேசர் பேக் யூஸ் பண்ணாத கண்ணுக்கு எப்பயும் போல் நம்ம பேட்டில் பஸ்ஸில் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. காலிங் கார்ட் சாம். அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு வாங்கிடலாம், நான் பாட்டு பேசிகிட்டே போகிறேன். ஃபஸ்ட்டு வாங்கிடலாம். எப்பயும் போல் நம்ம ஏமாத்துறதுக்காக 520 ஃபஸ்ட்டு காட்டுறாங்க, பட் அதெல்லாம் நம்ம பார்க்காம சைடில் இருக்க பையை கொடுத்து 220 வாங்கிடலாம். இது வாங்கிறது வேஸ்ட்டு தாங்க. ஷவலை தவிர எல்லாம் மட்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் எவனும் யூஸ் பண்ண போகிறதில்ல, இது யூஸ் பண்ணாலும் அவன் எவனும் பார்க்க போகிறதில்ல. அதுக்காகவே இது வேஸ்ட்டுன்னு சொல்லலாம் நண்பர்களே. நம்ம எப்பயும் போல் 220 போட்டுடலாம். 220 பேட்டில் பாஸ் தாங்க. இங்கே பாருங்கள் புது ஆப்ஷன். எப்படி எப்படிலாம் வளைச்சி போடுறானோ பார்த்தீங்களா, அந்த 520 வாங்குறதுக்கு அசர மாட்டோமே. நம்ம 220 தான். ஓகே, 220 வாங்கியாச்சு. இப்போ தான் இன்வைட் பண்ணுவீங்களாடா. எப்பயும் போல் அலெக்ஸ் பவுண்டி என்ட்ரு கூட்டிருக்காரு. பட்டு எனக்கு வந்து அவ்வளோக்கு இது இல்லை, ஏன்னா கௌபாய் கோஸ்ட் என்ட்ரு இல்லைங்க. அந்த சீசன் நான் பேட்டில் பாஸ் போடலைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணாத ஒரு கண்ணுக்கு ஒரு நல்ல ஸ்கின். ஸ்கின்னு நல்ல, ஆனால் கன்னு சரியில்லாத ஒரு கன். AK-47 இந்த ஸ்கின்னை கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலுங்க கால் ஆஃப் டியூட்டி. ஆனால் பாவி பசங்க எப்பயும் போல் இந்த சீசனும் எபிக் ஸ்கின் AK-47 கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எவ்வளவுமே யூஸ் பண்ண இப்போ தான் இன்வைட் பண்ணுவீங்களாடா பாவீங்களா. நானே ஒரு ஃப்ளோவில் வீடியோ எடுத்துட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பயும் போல் ஃப்ரீ டு ப்ளே பிளேயருக்கு ஒரு ஸ்கின்னு. இந்த ஸ்கின்னை வச்சு என்ன பண்ணுறது, இதுக்கு நான் வெறும் இதே எடுத்து போயிடுவேன். அழுக்கு படிஞ்ச ஸ்கின் மாதிரி இருக்குது. பட் ஸ்கின்னு சொல்லிக்கலாம். நம்ம 80 CP ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. இதில் ஒரு இதெல்லாம் எவன் கேட்டான். பட் இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, இந்த கோஆர்டைட் ஸ்கின்னு. ஓகே ஓகேன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராஷூட். இது கொஞ்சம் மங்களகரமாக இருக்குது. இந்த சீசனே மங்களகரமான சீசன். ஆமாம், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் இந்த சீசன் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 33 தான், 45 இல்லை, அது வரைக்கும் சந்தோஷங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து காம்பேட் ஆக்ஸ் யூஸ் பண்ணாததுக்கு ஒரு ஸ்கின். எப்பயும் நம்ம கால் ஆஃப் டியூட்டி எந்த இதுங்கள்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை தவிர்த்து எல்லா ஸ்கின்னையும் பக்காவாக கொடுத்துருவாங்க. 10 CP ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. ஆன்டிலோப்புக்கு ஒரு ஸ்கின். இதெல்லாம் எவன்டா கேட்டான். ஆமாம், ஹேர் பானுக்கு யூஸ் பண்ண இதையும் எவனும் யூஸ் பண்ணுறதில்ல. இதுக்கெலாம் ஸ்கின் அப்பா, இது ஒன்று தரமான ஸ்கின்னியா.
இது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கு, ஒரு அருமையான ஸ்கின்னுன்னு கூட சொல்லலாம். ஆரியஸ்க்கு இது நான் நிறைய யூஸ் பண்ணுவேன், பிஆரில் ஒரு தரமான ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 GB ரிட்டர்ன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது எவனே தெரில, மோட் கான்கலிட்டர் எங்கடா பிடிச்சிங்க, ஏதோ சகார வானப்பத்தில் ஒட்டகம் மேய்க்கிற மாதிரி இருக்கான் இவனெல்லாம், எதுக்குடா பேட்டில் பாஸ் கொண்டு கால் ஆஃப் டியூட்டி மொபைல் கேரக்டர் கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவுட்ஃபிட் பார்க்க நீங்களே பாருங்களேன், அந்த அந்த பாலைவனத்திலலாம் பண்ணி வச்சுட்டு சுற்றுவானோல அந்த கேரக்டர் மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 500 ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, இது சியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்60, இது வந்து ஓப்பியான ஒரு ஒரு ஆப்ரேட்டர் ஸ்கில்னு கூட சொல்லலாம். நம்ம நின்ன இடத்துலேருந்தே இது அன்லிமிட்டட் ஆமாம், வேறு லெவல் தரமாக இருக்கும். இதோட கேம் பிளே வந்து ரேங்க்டு கேம் பிளே நான் போட பார்க்குறேன் நண்பர்களே. அப்புறம் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு நச்சுன்னு ஒரு லேசோ டான்ஸ் நம்மளை பார்த்தா எப்படி தெரியல, வித்த காட்டுறவங்கன்னு கால் ஆஃப் டியூட்டி நம்மளை பார்த்து நினைக்குதுன்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஏன்னா இப்படி பாருங்களேன், சிங்கிச்சிக்கான்னு ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பேக்ரவுண்ட் டீம் மியூசிக்காச்சும் போட்டிருந்தா தட தடன்னு ஏதாச்சும் மாசாக இருந்திருக்கும், பட் இப்படி பண்ணிட்டாங்க. பட் நல்ல இந்த சீசனுக்கு ஏற்ற இது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இது ஸ்டிக்கரு. நெக்ஸ்ட்டு வந்து 10 GB ரிட்டர்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபெண்டருக்கு ஒரு இதுனா ஓ ஸ்கின்னா அப்போ உத்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஏன் தெரியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான ஆரஞ்சிஷ் ரெட் ஒரு நிஞ்சா, இது ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கிறது. இந்த பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் பார்க்க பாருங்களேன் தக்கராக இருக்குல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெனக், இந்த கன்று கூட ஒரு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஏகேக்கு ஒரு ஸ்கின்னு கொடுங்கடா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம MK2 அதாவது Win 94 அப்படின்னு கூப்பிடப்படுற MK2 கன்னை கொடுத்துருக்காங்க. இதோட ரீரோல் ஸ்பீடு எல்லாம் அற்புதமாக இருக்குது. பை த வே ஸ்னைப்பர் நர்ஃபுக்கு அப்புறம் மார்க்ஸ்மேன் தான் லீடு கொடுக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 GB ரிட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து 500. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் சன்செட், இது ஒரு நல்ல ஸ்கின்னு கூட சொல்லலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா பிஆரில் யூஸ் பண்ணுவோம் நல்லாயிருக்கும். ஏய் AK-47 போடு எப்பா அடி, ரொம்ப நாள் கழித்து ஒரு AK-47 ஸ்கின் வந்து பேட்டில் பாஸில் பார்க்குறேன்ப்பா, பரவாயில்ல ரேராக இருந்தாலும் பரவாயில்ல பார்க்குறேன், அதுக்கே சந்தோஷம். ஒரு எப்பிக் விட்டால் நல்லாயிருக்கும், அடுத்த சீசனுக்கு கால் ஆஃப் டியூட்டி ஒரு எப்பிக் AK விட்டால் நல்லாயிருக்கும், என்கிட்ட ஒரு எப்பிக் AK கூட இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு ஒரு ஸ்கின்னு சூப்பர், 10 GB ரிட்டர்ன். நிஞ்சா கிளாஸுக்கு இதை தானடா முன்னாடி பார்த்தோம். ஓஹோ இது ஸ்கவுட்டா, ஓகே மன்னிச்சிருவாங்க நண்பர்களே. 10 GB ரிட்டர்னுக்கு அப்புறம் ஒரு ஸ்டிக்கரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் ரோஸ் கேரமைன், இது பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாக் வீடோ காப்பி அடித்த மாதிரி இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் தரமான அருமையான ஸ்கின்னு வேறு லெவலில் இருக்குங்க. பேட்டில் பாஸில் ஒருத்தான ரெண்டு ஸ்கின்னு, ஒன்று இது இன்னொன்று ஸ்கைலா தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா S36 ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த ஸ்கின்னும் நல்லாயிருக்கு, பக் ஸ்கின் வேறு லெவலுக்கு பார்க்க வந்து அப்படியே அட்ராக்டிவாக கலராக இருக்குது. 20 GB ரிட்டர்ன், 500C. அப்புறம் வந்து இதுவும் போல் எப்பயும் போல் மெடிக்கு. அப்புறம் M4, இதுவும் வேறு லெவல் ஸ்கின்னுங்க. ஆரியஸ் கருத்தர் இது டக்கரான ஸ்கின்னு, வேறு மாதிரி ஸ்கின்னு செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இந்த ஸ்கின்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு, அது வேறு எங்கேயும் இல்லை, கோரடைட்டோ இல்லை வந்து லெஜெண்ட்ரி கன்னுக்கு மாதிரியே இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க பார்க்கறதுக்கு. கவுபாய் தீமில் வேறு லெவல் M4. அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ரௌன் கிளாஸுக்கு ஒரு ஸ்கின்னு, இது வந்து ஸ்கின்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து இந்த நாய்க்கெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க ஸ்கின்னுன்னொன்று, அந்த தூக்கி போடுவோம்ல ஒரு இது பாம்பு அது அதுக்கு தான் ஸ்கின்னு, நாய்க்கில் மாற்றி போட்டிருக்கான் ஃபோட்டோவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓய் இது ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆனால் எல்லாம் யூஸே பண்ண போகிறதில்ல. FHJக்கு ஒரு ஆசமான கலர்ஃபுல்லான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AGR க்கும் அதாங்க நண்பர்களை, யூஸ் பண்ணாத கண்ணுக்கெல்லாம் பக்காவாக கன் ஸ்கின் கொடுத்துட்றாங்க. பை த வே சம் ஸ்கின்னுலாம் மாசாக இருக்குங்க, கன்னு தாங்க தப்பான கன்று. ஆமாம் ஒரு AK-107 ஒரு Arctic 50 ஸ்னைப்பர்ஸ் அதெல்லாம் கொடுத்துக்கலாம். பட் பை த வே வெஸ்டர்ன் ஃபோர் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் Arctic 50 சொன்னோன்னே Arctic 50க்கு ஒரு பக் ஸ்கின் கொடுத்துட்டானோ, எப்பிக்காக கொடுத்தாதானோ, இங்கே பாருங்களேன் செம்மையாக தாங்க இருக்குது நண்பர்களே. இந்த ஃப்ரீ ஸ்கின்னும் மாசாக தான் இருக்குது. ஃப்ரீ டு பிளேயருக்கு வந்து இந்த சீசன் வந்து ஒரு அற்புதமான சீசன் நினைக்கிறேன், நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா கிளான் வரல ரிவார்ட்ஸ், நல்ல கிளானில் ஆக்டிவான கிளானில் இருந்தீங்கன்னா எல்லா ரிவார்டையும் தட்டி தூக்கிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்பின் செட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, எங்கே போக போதோ இந்த சீசனு, அவ்வளோதாங்க.
அடுத்த மெட்டா சீசன் இதுதான் சீசன். ஆமாம், இது ஓபியான சீசனாக இருக்க போதுன்னு நினைக்கிறாங்க. கலவரம் பூமியாக இருக்க போது எல்லாருமே எப்படி வந்து NA-45 அக்கம்படிக்கல் யூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி எல்லார்ட்டையும் இப்போ டாக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் தான். ஏன்னா நானே அதான் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பேக் பேக் ட்ரிஃப்ட்டு, இது பார்க்க டீசெண்டாக தான் எனக்கு. ஓகே, செம்மையாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு காலிங் கார்ட் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆமாம், ஓபி நல்லா தான் இருக்குது நண்பர்களே. செம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவர் விகன் ஸ்கின், சூப்பர். எப்பயுமே டார்க்கிஷாக இருப்பாங்க, இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த தீமே. வா, விங் சூட் ஆரஞ்சு கலரில் இருக்கா? என்கிட்ட ஆரஞ்சு கலரில் இருக்க ஒரு விங் சூட் இல்லை. இது செம்மையாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் வானத்தில் பறக்கும் போது. சூப்பர். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 GB ரிட்டர்ன், அடுத்தது GKS கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபைனலி நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஸ்கைலார் டஸ்டர்ட், ஓப்பியாக இருக்குல்ல மாஸ். இது இந்த கேரக்டர் எவ்வளோக்கு முடியுமோ இன்றைக்கி நைட்டே லைவ் போட்டு எப்படியாச்சு இந்த கேரக்டர் எக்யூப் பண்ணி ஃபுல் சீசன் இந்த கேரக்டர் தாங்க வச்சு செய்யணும். அதாவது வச்சு விளையாடணும்னு சொல்லுவாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க நண்பர்களே, வேறு லெவல். அடுத்தது பார்த்தீங்கன்னா MK2க்கான டஸ்ட் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு கன்னு, ஏ வேறு லெவலுக்கா ஃப்ரேமு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக அந்த கன்னோட செம்ம டச் கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு கன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத ஒரு அது பே அவத்தார், கண்ணுக்கே தெரியல பார்த்தீங்களா, கருப்பாக இருக்குது. இதெல்லாம் எதுக்குங்க கொடுக்குறாங்க? பரவாயில்ல, ஒரு சைடு நல்லது பண்ணாலும் இன்னொரு சைடு ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்குல்ல, என்ன பண்ணுறது? கொடுங்க. ஓவரால் இந்த பேட்டில் பஸ்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டார் கொடுப்பேன். ஏன்னா இது ரஸ்ட் அளவுக்கு ஐப் ஏற்றிட்டு புஷ்ஷுன்னு ஆக்கிட்டாங்க. இதோட ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, இதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க. ஃப்ரீ டு பிளேயருக்கு இந்த சீசன் தரமான சீசன், அது ஒன்று ஒத்துக்கலாம்ப்பா. மாசாக இருக்கும். நம்ம கிளானில் ஜாயின் பண்ணாமல் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறையாவே இடம் இருக்குது அந்தகளே. ஓகே, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த பேட்டில் பாஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க? அவுட் ஆஃப் 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் நோட்டை தமிழ், பாய்.